மொபைல் தான் நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு ஏனா இவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா வந்து எங்க போனாலும் கூட ஷூட்டிங்க கூட்டி போய்டுவாரு ரைட் இந்த ஸ்கூல்ல போய் எவ்ரி டைம் நான் தான் திட்டு வாங்குவேன் ஒரு டைம்ல வந்து இந்த திட்டு வாங்க முடியாம நாங்களே ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டோம் இவங்க பிளஸ் 2 முடிக்கிற வரைக்கும் வாணிமஹல் சைடு போயிட்டு இருந்தப்பதான் டி ராஜேந்திர சார் பார்த்துதான் கேட்டாங்க அப்படிதான் நான் நடிச்சேன் ஆக்சுவலாக நாங்கள் அந்த படத்துக்கு வி வாண்டட் சேம் லைக் இளையராஜா சார் மாதிரியே பண்ணணும் எல்லாமே அப்படின்னு நினச்சோம் பட் சாங்ஸ் எல்லாம் ரீடூ பண்ணணும் அப்படின்னு அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் எங்களுக்கு ஆர்ஆர் அப்படியே வச்சுக்கணும் சாங்ஸ் மட்டும்தான் நம்ம ரீடூ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ இளையராஜா சார் ட்ராக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா அதில் சார் சார் அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ இளையராஜா சாருக்கு தட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் இட் வாஸ் யுவன் சார் அதுவே அவர் சொல்லுவாரு ஐயோ அவ கிளவி ஆயிட்டா இல்ல அவர் என்னோட ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாரா ஒத்துக்க மாட்டேன் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமாவை திருக்ஷாந்தில் இன்னைக்கு என் கூட வந்திருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா ஒன்று வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு தெரிஞ்சுக்க போகிற முகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஜீவிதா ராஜசேகர் மேம் இருக்காங்க நம்ம கூட அண்ட் அவங்களுடைய டாக்டர் சிவானி ராஜசேகர் இருக்காங்க வெல்கம் டு த ஷோ ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம் முதல்ல உங்கள் பெர்மிஷனோட மேம் கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் என்னாச்சு எங்கே போனீங்க இன்னும் வந்து உங்களை வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து மறக்கலை எல்லா ஐ மீன் எல்லா இளையராஜா சாங்ஸ்லேயும் வந்து உங்களை அங்கங்கே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் டிவியில் என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியல இடையில ஜீவிதா மேம் என்ன ஆனாங்கன்னு தெரியல ஸோ சொல்லுங்கள் ஐயோ நான் என்ன ஆனால் என் நன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பெருசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் 91 ஆல்மோஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்தாங்க விஜயா சேஷ் மஹலில் காட் மேரிட் டு டாக்டர் ராஜசேகர் காரு அண்ட் ஐ கேவ் பர்த் சிவானி சிவாத்மிகா அவங்க இந்த வயசுக்கு வந்தாச்சு நல்ல ஒரு குடும்பத்தை நல்லபடியாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக லீட் பண்ணிக்கிட்டு விவ் பீன் இன்டு ப்ரொடக்ஷன் டிரெக்ஷனும் பண்ணேன் ஒரு 5 மூவிஸ் நான் டிரெக்டும் பண்ணியிருக்கேன் ஸ்டில் வி ஆர் ப்ரொடியூசிங் சினிமாங்கள் போயிட்டுருக்கு ராஜசேகர் சார் வச்சு இப்போது ஷேகர்னு ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரீசெண்டாக வி ஹவ் ரிலீஸ்ட் கருட வேகான்னு ஒரு படம் பண்ண ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் கல்கியான்னு ஒன்று பண்ணோம் ஸோ கண்டினியூஸ்லி ஐம் இந்த இண்டஸ்ட்ரி பட் நடிக்கலை நடிக்கிறதுனால எல்லாம் பண்ணேன் நடுவில் ஃபார் எ வைல் ஐ டிட் இந்த ஜி தெலுங்குக்கு இந்த பத்துக்கு ஜெட்கா பண்ணி அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை இருக்குங்களா அது தெலுங்கு பண்ணேன் எது மாறினாலும் உங்கள் தமிழ் மாறல மேம் அதுன்னு அப்படியே தான் இருக்கு கான்ஸ்டண்டாக நானும் ராஜசேகர் சார் தமிழில் தான் பேசிட்டு இருப்போம் சூப்பர் சார் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கார் இஸ் டூயிங் வெரி குட் நடுவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இவன் ஃபர்ஸ்ட் கோவிட் அப்போது அவருக்கு ஹி காட் எஃபெக்டட் வித் கோவிட் ஈவென்ட் வெரி சீரியஸ் ரொம்ப சீரியஸ் ஆச்சு ஓகே மேம் இப்போ நீங்கள் நிறைய தமிழில் பேசுகிறீங்க சிவானி நீ எப்படி உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா வருமா நீங்கள் பேசுவீங்களா தெலுங்கு பேசுற அளவுக்கு இது போதுமேங்க சின்ன வயசுல அம்மா அப்பா ரெண்டு பேரும் தமிழ்ல பேசிப்பாங்க ஓகே அது கேட்டு கேட்டு எனக்கு தங்கச்சிக்கு தமிழ் நார்மல் ஸ்போக்கன் தமிழ் வரும் ஓகே அந்த பியூர் தமிழ் அந்த புக்கிஷ் லாங்குவேஜ் எல்லாம் வராது நாங்க சென்னை போறப்பெல்லாம் அங்க கசின்ஸோட தமிழ்ல தான் பேசுவோம் ஓகே மேம் இப்போ வந்து ஒரு சரியலாக தான் இருக்குது இப்போது நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க அப்புறம் வந்து சாரும் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க இப்போ வந்து உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் சரியா அவங்களும் இப்போ நடிக்க வந்துட்டாங்க அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் வந்து ஆஃப் கேமராவில் நீங்கள் வந்து நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க உங்களுக்கு இது எப்படி இருக்குது லைக் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் இன் த ஃபிலிம் ஃபேமிலி ஒன்லி இப்போ வந்து நீங்களும் நடிக்க வர்றீங்க அப்படிங்கிற போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அது You don't feel any difference. Right. I'm just in front of the camera. I was behind the camera all this time. Now in front of the camera. ஏனா இவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா வந்து எங்க போனாலும் கூட ஷூட்டிங் கூட்டி போய்டுவாரு. Right. இந்த ஸ்கூல்ல போய் எவ்ரி டைம் நான் தான் திட்டு வாங்குவேன். எங்க அது எக்ஸாம்க்கு இருக்க மாட்டாங்க. எங்க அவுட்டோரனா அவங்களை விட்டு இருக்கவே மாட்டாங்க. அப்ப ரெண்டு பேருமே கூட்டிட்டு தான் போணும் எங்க போனாலும். ஒரு டைம்ல வந்து இந்த திட்டு வாங்க முடியாம நாங்களே ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டோம்.
இவங்க பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் சொந்தமா ஸ்கூல ஆரம்பிச்சு இவன் மெடிசன் ஜாயின் ஆன பிறகு அந்த ரீசென்ட்லி எங்க பிரதர் தான் பாத்துட்டு இருந்தாரு கருட வேகா டைம்ல ஹி பாஸ்ட் அவே அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்கூல் வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன் சரி இவங்களும் பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க சரி காலேஜ்க்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி மேம் இப்போ நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நிறைய ராஜசருடைய பாடல்கள் வந்து உங்களை அடிக்கடி நாங்கள் பார்க்கறது உண்டு டிவியில் தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி நிறைய நல்ல சாங்ஸ் வந்து உங்களுடைய கரியரில் இருக்கு இல்லையா இந்த மயங்கினேன்னு சொல்ல தேங்கினேன் சாங்காக இருக்கட்டும் சரி நான் தேடும் சிவதி பூ இது இந்த மாதிரி எல்லாமே எவர்கிரீன் சாங்ஸ் தான் உங்கள் டைம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க ஐ மீன் 84 வரைக்கும் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்களே ஆக்டிவாக ஜாலியாக எல்லா அப்போவும் இப்போவும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பட் த திங் இஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு லிட்டில் மோர் தான் இப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஜென் ரொம்ப கிளீஷே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த டைமுக்கு கொஞ்சம் மோர் ட்ரெடிஷ்னலாக இன்னும் சினிமான்னா எல்லாருக்கும் ஒரு பயம் சினிமாவில் வரதானா ரொம்ப கஷ்டம் எல்லாரும் அவங்களை ஈஸியாக வந்துட முடியாது இப்படியெல்லாம் ஒரு ஆக்ட்ரஸ் ஆனால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை எல்லாம் இருந்தது ஸோ இப்போ மரியாதை இல்லைன்னு இல்லை பட் திங்ஸ் ஹவ் சேஞ்ச் இப்போ வந்து இட்ஸ் பிகம் வெரி ஈஸி சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது டேலண்ட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஸோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும் ஓடிடின்னு சொல்லட்டும் சின்ன தியேட்டர் மீன் சின்ன டிவிஸு சீரியல்ஸு வெப் சீரிஸ் இப்போலாம் நிறையா வந்துடுச்சு ஸோ மச் ஆஃப் யூனோ ஆப்ஷன்ஸ் ஃபார் த ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ இப்போ வர இந்த எங்கர் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்களை விட நல்லா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க எக்ஸ்போஷர் கூட இருக்கு இல்லையா நிறைய தெரியுது அவங்களுக்கு சினிமா பத்தி எல்லாருமே நாட் ஒன்லி சிவானி சிவானி சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால எங்களோட வளர்ந்ததுனால அவளுக்கு சினிமா தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஈவன் வெளியே புதுசாக ஒரு சினிமா கனெக்டட் ஃபேமிலிஸில் இல்லாத அவங்க கூட வந்து இவன் தேர் ஏபிள் டு ரியலி கோப் அப் வித் த இண்டஸ்ட்ரி வெரி வெல் இப்போ வந்து சிவானி நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதை நான் கேட்குறேன் இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ மீன்
நீங்க சொல்லலாங்க, அது உங்களுடைய இதுதானே, பர்சனல் ஒபினியன் தானே. எனக்கு படம் படம் எனக்கு படம் பிடிச்சதுன்னா ஸ்டார் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து as a favorite ஆ இருந்தது வந்து நம்ம தலபதி விஜய் சார், ரஜினி சார், தனுஷ் சார், இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு ஸ்டாரோட I was never a fan of a single star. Okay. So ஒரு மூவில அவர் எனக்கு பிடிச்சிருந்தா அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன் for some time. Then again இன்னொரு ஸ்டார் பிடிச்சிருந்தா I follow like that. So I like the character more than the star. Right. Okay. அத க்ரஷ் எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க அப்படினு சொல்வாங்க இல்லையா அது. Right. Okay. Yes. I never crushed, but சின்ன வயசுல yes I had crushes, but இப்போ வந்து சொல்லாமே இப்போ ரொம்ப வயசாயி போச்சு. சரி ஓகே, அம்மா பக்கத்துல இருக்கனால இல்ல, நீ சொல்லா யார் மேல க்ரஷ் இருந்தது? எனக்கு ஐ மீன் இங்கிலீஷ்ல நிறைய பேர் க்ரஷ் இருக்கு. தமிழ்ல சொன்னீங்கன்னா நாங்க யாராவது கொண்டு தேடி பார்த்து போ. புடிச்சு கொண்டு வச்சிருக்கலாம். க்ரஷ்னா விஜய் சார் ஆப்வியஸா? ரைட். பேசலாம். இப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடியன் கூட நடிச்சா வந்து அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க. இப்ப ரீசெண்டா கூட நயன்தாரா மேம் வந்து யோகி பாபு சார் கூட கோடமா கோகில பண்ணிருக்காங்க. உங்க டைம்ஸ்ல வந்து நீங்க வந்து அப்பவே கவுண்டமணி சார் கூட வேற பண்ணி நடிச்சீங்க இல்லையா? அது அந்த டிசிஷன் எப்படி மேம் எடுத்தீங்க? அது ஆக்சுவலாக சொல்ல வந்தால் எனக்கு ரொம்ப புதுசு சினிமா. என்னுடைய ஃபர்ஸ்ட் உறவை காத்த கிளி ரிலீஸ் ஆகிறப்பவே எனக்கு வந்து ரிலீஸ் ஆன உடனே தேவர் ஃபிலிம்ஸில் தான் அந்த படம் பண்ணாங்க. அவங்க தேவர் ஃபிலிம்ஸ்க்கு ரெண்டு படம் அப்படின்னு சைன் பண்ணிட்டாங்க. படம் என்ன ஒன்றுமே இல்லை. அப்போ தேவர் ஃபிலிம்ஸ் லைக் வெரி பிக் பேனர். ஸோ தேவர் சார் சொல்லிட்டு சைன் பண்ணியாச்சு, ரெண்டு படம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியாச்சு. ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் மூவிஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா அதே கேம் அப் ஒரு படம் செல்வியன் வந்தாங்க, அதில் ரேவதி மேம் கூட இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ். ரெண்டு பேரை போனாங்க. ஸோ அதுக்கடுத்து அப்போ கவுண்டமணி சாரோட அவங்க படம் பண்ணாங்க. ஸோ இந்த படம்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஐ டென்ட் ஹாவ் எ சாய்ஸ் டு செலக்ட் எல்லாம். ஏன்னா அப்போ அந்த பெரிய பேனரை நம்ம சைன் பண்ணியாச்சு. வி டோன்ட் ஐ டோன்ட் நோ மச். அப்போ எங்கள் சினிமா எங்கள் ஃபேமிலி பெருசாக உள்ள சினிமா கனெக்டட் இல்லை. நான் சும்மா அப்படி ரோட்டில் வாணிமஹல் சைடு போயிட்டு இருந்தப்ப தான் டி ராஜேந்தர் சார் பார்த்து தான் கேட்டாங்க. அப்படி தான் நான் நடித்தேன். ஐ நெவர் தாட் ஐ வில் பிகம் அன் ஆக்ட்ரஸ் ஆல்சோ. இவங்க அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய சின்ன வயசுலேருந்து இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. தே வாண்டட் டு பிகம் தே லவ்ட் ஆக்டிங். தே வாண்ட் அவங்க வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வந்தாங்க. எனக்கு அப்படி இல்லை.
சரி இது அதனால தான் அதை அந்த பண்ணேன். பட் அப்போ வந்து எனக்கு கவுண்டமணி சாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு படம் நம்ம சைன் பண்ணியாச்சு, அவங்க ரெண்டு படம் பண்ணணும் அவ்வளவுதான். அப்போ ஒரு பெரிய ஸ்டார் இல்ல மேம், எப்படி இருக்கும், ஐ மீன் எப்படி இருப்பாரு செட்ல அவரு? கவுண்டமணி சார் ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருப்பாரு, ரொம்ப நல்ல பர்சன் டு ஹே. ஐ மீன் என்ன வந்து எல்லாருமே ஒரு கிட் மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த செட்ல. நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் கூட இருந்தது. கரெக்ட். அதே மாதிரி மேம், இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் நீங்க தான் தெலுங்குல வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. நினைச்சோம் தென் அப்போ தான் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஐ மீன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தமிழ் படம் ஏதோ பண்ணியிருந்தாரு, நல்ல படம் பண்ணார் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் எங்களுக்கு ஆர்ஆர் அப்படியே வச்சுக்கணும், சாங்ஸ் மட்டும்தான் நம்ம ரீடோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். சரி வேற ஒரு டிரெக்டர், வேற மியூசிக் டிரெக்டர் வச்சு அப்புறம் சார் இளையராஜா சார் ட்ராக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அதில் சார் சார் அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ இளையராஜா சாருக்கு, இதெல்லாம் நினச்சி யுவன் சங்கர் ராஜா சாரானா போத் ஃபாதர் அண்ட் சன் இல்லையா, ஸோ நல்லா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அவர் அப்ரோச் பண்ணோம். ஓகே. ஸோ அண்ட் ஹீ ஆல்சோ டிட் எ கிரேட் ஜாப். ஆர்ஆர் எல்லாம் நானும் அவரை சென்னையில் தான் பண்ணுவோம். அந்த இளையராஜா சார் ட்ராக்ஸ் அப்படியே போட்டு நாங்கள் அது கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி லென்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி மோஸ்ட்லி அவருடைய ஆர்ஆரே வச்சுக்கிட்டோம். தட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் இட் வாஸ் யுவன் சார். ஓகே. இப்போ அப்பா பற்றி பேசும்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான், நீங்கள் இப்போ நடிக்க வந்துட்டீங்க, அப்பாவும் வந்து இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அப்பா வந்து இன்னும் அந்த ஹீரோ லீக்கில் தான் இருக்காங்க, உங்களுக்கு இன்னதே வந்து அப்பாவும் ஒரு காம்படிஷனாக தான் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில், அதை வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது. இதை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்டு? One thing, gender difference is killer. Correct. So I'm safe. He is not my competition. Right. But in order to act for heroes, Allah, they should feel afraid. They should feel threatened. So yeah, I'm safe. Appa is still there in the game. Yeah, yeah, yeah. Very much. Avaru, he is still like, engala vida, he is more enthusiastic even today. Active, right. Very active. And... நாங்களும் சம்டைம்ஸ் இஃப் யூ ஃபீல் லேசி வில் நாட் டூ ஜிம் அப்படியெல்லாம் நம்ம நாங்கள் விட்டுடுவோம், நானும் என் தங்கச்சி. பட் அப்பா வந்து இவர் இஃப் இஸ் சிக் ஓர் இவர் இஃப் இஸ் அவரால் முடியாமல் இருந்தாலும் ஹி மேக் ஷுர் ஹி டஸ் சம் எக்ஸசைஸ் எவ்ரி டே. ஸோ ஆல் தட் பார்க்குறப்போ இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் ஈவன் டுடே. ஹி இன்ஸ்பைர்ட் அஸ் ஆல் தீஸ் இயர்ஸ், பட் இன்னைக்கு கூட வென் வி ஆர் ஆக்டிங் he's still better than us. So the path we have to match that level, that fitness, that enthusiasm na, he's the one who's pushing our boundaries. Mam ivunga ivlo vishayam solranga la, neenga saree kitta enna vishayam mam paathu impress panni love panninga? Na pora peruga kelvi. ஓ பெரிய ஸ்டோரி இருக்கா அப்படினா? ஐயோ அது சொல்லி 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 நாங்களே ஓஞ்சி போயிடுறோம். ரைட். ஓகே. என்ன விஷயம் பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு ஒண்ணே ஒண்ணு எப்பவுமே சொல்வேன், he's அவரை மாதிரி ஒரு ஃப்ராங்கான பர்சனை பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துல, 10 கோடி 1000 கோடி கொடுக்குறோம், நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்த வந்து மறைச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் இம்பாசிபிள், அவரால் முடியவே முடியாது. தட்ஸ் வாட் ஐ லவ் அண்ட் லைக் வித். அது எந்த விஷயம் ஆகட்டும், லெட் இட் பி ஹிஸ் அபவுட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ஆர் ஹிஸ் பர்சனல், எதுவாக இருந்தாலும் அவர் அப்படி அடித்து உடச்சி போட்டுடுவார், நம்மளுக்கு கிளியராக சொல்லிடுவார். அது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கல, திஸ் இஸ் வாட் இட் இஸ், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஐ லைக். மேம் இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து உங்களையும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில. ஆமா, இன்னும் பண்றாங்க இல்லையா? எப்படி அவங்கள்ட்ட வந்து எஸ்கேப் ஆகுறீங்க? எஸ்கேப் இல்லை, எல்லாருக்குமே தே ஆல் நோ. என்ன அப்ரோச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கூட நான் என்ன வேலை பண்ணுவேன், ஹவு பிஸி ஐ ஆம் வித் தீஸ் பீப்புள் வித் மை ஹவுஸ் அண்ட் திங்ஸ். ஸோ எவ்ரிபடி நோ மீ பிகாஸ் ஐ எம் வெரி மச் இன் டு த இண்டஸ்ட்ரி. எல்லாரோடையும் நான் சுற்றிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பீப்புள் நோ லைக் ஹவு பிஸி ஐ ஆம் அண்ட் யூனோ. அதுதான் நானும் சொல்லுவேன், முடியவே முடியாது எங்கே வந்து நடிக்கிறது. இப்போ நடிப்புங்கிறது இட்ஸ் லைக் யூ நீட் சம் டைம் அது பண்ணுற. அது நான் ஒன்று நான் பிலீவ் பண்ணுவேன், எந்த வேலை பண்ணாலும் ஒழுங்காக பண்ணணும், பண்ண முடியலன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ஹாஷ் பாஷாக எதுவும் பண்ணுறது ஐ இல் நெவர் லைக் ஃப்ரம் த டே ஒன். ஸோ தட்ஸ் த ரீசன், வேறையே நான் நடிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ கூட இஃப் தெரியும் ஐ டோன்ட் நோ இட் மைட் ஹேப்பன். இவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுனால இஃப் ஐ கெட் சம் டைம்
மேபி ஐ கேன் திங்க் அபவுட் இட். ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் போதே நான் இமேஜின் பண்றேன் ஃபேமிலி எல்லாரும் நடிச்சீங்கனாலுமே வந்து தட் வில் பீ ரியலி கிரேட். ஆமா நாலு பேர் ஒரு ஃபேமிலி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மேபி வில் டு சம். ஆனா மேம் அதுல ஒரு டாஸ்க் இருக்கு. ஆக்சுவலா வந்து சாருக்கு ஹீரோயினா பண்ணது வந்து அதுல வந்து இப்ப இல்ல. ஆமா ஆமா அது கிடையாது. இப்ப ஜெனரேஷன் ஒரு ஹீரோயினா தான் அவ புடிச்சாகணும் இல்லையா அது. ஆமா ஆமா அதுவே அவர் சொல்லுவார் ஐயோ அவ கிளவி ஆயிட்டாங்க சான்ஸே இல்ல அவர் என்னோட ஹீரோயினா. அவ ஒரு ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துக்கவே மாட்டாரா? அப்படி இல்ல ஜஸ்ட் திங்கிங் அந்த மாதிரி ஒரு கதை ஏதாவது வந்தால் அந்த ஏஜ் குரூப் செட் ஆகி எல்லாமே கரெக்டா வந்த மாதிரி வந்தா வி கேன் ஆல்வேஸ் டு ஆன் தட் குட் நியூஸோட. இப்போ ஃபைனலா வந்து இப்போ சிவானி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க தமிழ்ல அப்படிங்கிற போது தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன மேம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய சொல்லணும்னு இருக்கு. அதான் நாங்கள் ஆக்சுவலாக நினைச்சிட்டு இருந்தோம் நான் இவர் கொஞ்சம் ஃப்ரீயான உடனே அங்கே சென்னை போய் வி ஷுட் ஹாவ் எ நைஸ் பிரஸ் மீட் மீட் ஆல் ஆர் மீடியா பிகாஸ் இட்ஸ் பீன் ஏஜஸ் நாங்களும் யாரையுமே மீட் பண்ணல ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. எனக்கு இப்ப கால் பண்ணுவாங்க தினத்தந்தில இருந்து தினமலர் இந்த மாதிரி அந்த காலத்து அந்த ஜர்னலிஸ்ட் எல்லாம் கால் பண்ணுவாங்க அம்மா நம்ம பாப்பா நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இட்ஸ் சோ நைஸ் டு டாக் டு எவ்ரிபடி ஆஃப்டர் சச் எ லாங் டைம். சோ நான் இவர் அதான் நினைச்சிட்டு இருந்தோம் சூன் நம்ம போய் அங்க ஒரு நல்ல பிரஸ் மீட் வச்சு எங்க பசங்க லைக் மை யங்கர் டாட்டர் இஸ் ஆல்சோ ஆக்டிங் சிவாத்மிகா. ஆமா அவங்களும் நடிக்கிறாங்க. ஆமா அவங்க இப்ப கௌதம் கார்த்திக்கோட ஒரு படம் நம்ம அசோக் செல்வன் அவரோட படம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் எங்க டாட்டர்ஸ் இவங்க நடிக்க வராங்க நம்ம சொல்லணும் we should meet our family அங்க போய் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சோ சூன் வீல் கம் வில் மீட் எவ்ரிபடி இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க தமிழ்லையும் பண்றது. சோ நீங்க ஒரு லான்ச்சுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அண்ட் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஆக்சுவலி மை லான்ச் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன் இன் 2018 இட்செல்ஃப். அப்போ வந்து விஷ்ணு விஷால் சாரோட ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அது இன்டெஃபினெட்லி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஓகே. டியூ டு many reasons. சோ அதுக்கப்புறமா நான் அப்புறமா சைன் பண்ணது நெஞ்சுக்கு நீதி தென் அன்பறிவு இப்போ ரெண்டுமே தென் போஸ்ட். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் போத் த ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு வெரி கான்ட்ராஸ்ட் லைக் நெஞ்சுக்கு நீதி இஸ் ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் என்ன அது ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவி அன்பறிவு இஸ் ப்ராப்பர் ஃபேமிலி கமர்ஷியல் மூவி ஒன்னு சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.